सदा हृदि गुरुपरंपरा மகன் அதிகரணம் சர்வத்திர பிரசித்தி அதிகரணம் அது முடிஞ்சது. ஏழு ஸ்லோகங்களால அதை அழகா விவரிச்சு நம்ம பேசிக்கணும். இப்போ ரெண்டாவது அதிகரணம் அத்ர அதிகரணம்னு பேரு. அத்ரு அத்தா அப்படின்னா சாப்பிடுறவன் அர்த்தம். சாப்பிடுறவன் யாரு அப்படின்னு விசாரிக்கப்படுறது. போன அதிகரணத்துல கடைசி சூத்திரம் சம்போக பிராப்திருக்கு வைசேஷியாத் அப்படின்னு வந்தது. சம்போக பிராப்திரது சேத் அப்படின்னாக்கா சுகதுக்கம் அனுபவம். சுகதுக்க அனுபவம் வருமே ஒரு உடம்புக்குள்ள ஹதயத்துக்குள்ள ஜீவனுக்குள்ள பரமாத்மா இருக்கான்னு சொன்னாக்கா அவனுக்கு சுகதுக்க அனுபவங்கள் வந்துடுமே அப்படின்னு கேள்வி கேட்டு அது கிடையாது. அது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சுகதுக்க அனுபவத்துக்கு மூல காரணம் கர்மாதாகும். புண்ணிய பாப ரூபமான கர்மாதான். அந்த சம்பந்தம் பரமாத்மாவுக்கு இல்லை. அதனால பரமாத்மா வந்து இங்க சுகதுக்கங்களை அனுபவிக்க மாட்டான் அப்படின்னுட்டு சாட்சி முடிச்சார். அதுக்கு உடனே பூர்வபக்ஷம் இப்ப ஆரம்பிக்கிறான், இந்த சாந்தோக்கியோபனிஷத்துல சாண்டில்ய வித்யா இருக்கு, அதுக்கு வேணா நீங்க இப்படி சொல்லிட்டு போகலாம், ஆனா கடோபனிஷத்துல வந்து அங்க ஓதனம்னு ஒரு பதம் போட்டிருக்கு. எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபே பவத ஓதனஹா அப்படின்னு இருக்கு. எஸ்ய எவனொருவனுக்கு பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச, பிரம்ம அப்படின்னாக்கா பிராமணன் அர்த்தம், அதனால ஞானம், ஞானம்னாக்க ஜீவன் அப்படின்னு அர்த்தம், க்ஷத்ரம்னாக்க க்ஷத்ரியன், க்ஷத்ரியன் என்ன அர்த்தம், ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுவான், அதனால இந்த பிரபஞ்சம்னு அர்த்தம், அதனால சேதனம் என்ன அச்சேதனம் என்ன, அதாவது பிராமணன் சொன்னாக்கா என்ன அர்த்தம், பிரம்மன் ஞான விசேஷத்தை சொல்லும் அது, ஞானத்தோட இருக்கிறதுன்னு சொன்னதுனால இந்த ஞானமானது ஒரு சேதனத்தை சொல்லிடும். ஆக ஜீவ வர்க்கங்கள் பிரம்ம சப்தத்தினாலும் சொல்லப்பட்டது சேதனங்கள். அச்சேதனங்கள் க்ஷத்ரம், க்ஷத்ரம்னா ராஜா க்ஷத்ரியன், அவனால என்ன பண்ணப்படுறதுன்னா இந்த பூமியானது ரட்சிக்கப்படுறது. ஆகவே இந்த ராஜ்யம் இருக்குதே இந்த பிரபஞ்சம் அது அச்சேதனம், அது க்ஷத்ரம்ன்ற சப்தத்தினாலும் சொல்லப்படுறது. ஆக எஸ்ய எவனொருவனுக்கு பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச சேதனமும் அச்சேதனமும் உபே பவத ஓதனஹா, மொத்தத்துல சராசரங்கள், சராசரங்கள் அனைத்துமே எவனுக்கு ஓதனம், ஓதனம்னா அன்னம் சாதம், சாதம் சாப்பிடுறோன்ற நாம அன்னமா இருக்குமோ, கூடவே மிருத்யு எஸ்யோ பசேத்தனம், மிருத்யுஹோ மிருத்யுன்னா சித்தாந்த பிரகாரம் யமன் அப்படின்னு சொல்லலாம். அவன் உபசேசனம், உபசேசனம் சொன்னாக்கா நம்ம சாத வெறும் சாதம் சாப்பிட மாட்டோம், முடிஞ்சோம் அந்த பிரசாதத்துக்கு ஒரு குழம்பு இருக்கலாம், மோர் இருக்கலாம். உத்தமூர் சுவாமி குழம்பு அப்படிங்கிறவன் அர்த்தம் சாதிக்கிறார். இன்னும் சில பேர் இப்போ உபசேசனம்னா உபதம்சம், அது தொட்டுக்கிறதுக்கு இருக்கிறது, தொட்டுக்கிறதுக்கு ஊர்கா கூட இருக்கலாம் முடியோ, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதை மொத்தத்தில் ஏதோ ஒண்ணு அந்த பிரசாதத்தை சாப்பிடச்ச அதுக்கு சககாரியா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுல ஒரு அர்த்தம் வரும் என்ன அப்படின்னா சில இடத்துல உபகரணம் அனுபவிக்கப்பட மாட்டாது. ஒரு கடம் பண்றான், கடம் பண்ணச்ச வாழை பண்ற சமயத்துல மண் உபயோகப்படுறது, மண்ணால கடத்தை பண்றோம், ஆனால் ஒரு கொம்பை வச்சு சக்கரத்தை வச்சுன்னு சுற்றுறோம். இப்போ தண்டை சக்கராதிகள்னா அதுக்கு உபகரணமா இருக்கும், ஆனால் உபகரணமா இருந்தா கூட அந்த தண்ட சக்கரத்தை நம்ம அனுபவிக்க மாட்டோம், கடத்தை எடுத்துனா சீர்த்த எடுத்துன்னு சாப்பிடுவோம். ஆனால் இங்க பாருங்க உபசேதனம் அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் பண்றா, ஸ்வயம் அத்தியமானம் சத்து அதனி எஸ்ய உபகரணம் எது தது அப்படின்னு, தானும் சாப்பிடப்படும் இன்னொன்னுத்தையும் சாப்பிட இருக்கும். இதுதான் குழம்போ சாத்துமதோ மோரோ அல்லது ஊறுகாயோ ஏதோ ஒண்ணு, அது நம்ம சாப்பிடுற பிரசாதத்துக்கு
அது சாப்பிட்றது சகாயம் பண்ணுறது, தானும் சாப்பிட முடியாது, அதையும் சாப்பிட்றோம், குழம்பையும் சாப்பிட்றோம், அந்த மாதிரி இந்த பிரசாதத்தையும் சாப்பிட்றோம். இங்கே மிருத்யுன்றது யமன், அந்த மிருத்யு யமன் இருக்கானே அவன் உப்பவே உபசேச்சனமாக இருக்கான், ஒரு குழம்பு மாதிரியோ ஏதோ ஒன்று அந்த பிரசாதத்தை சாப்பிட்றதுக்கு அவன் இதுவாக இருக்கான், சகாயமாக இருக்கான், அவனையும் சாப்பிட்றது பெருமாள். எப்படி சாப்பிட்றதுன்னா சம்ஹாரகர்த்தான்னு அர்த்தம், பிரளயம், பிரளயத்தில் எல்லாத்தையும் ஒழுங்குன்றே உலகம் உண்ட பெருவாயா உடப்பில் சேர்த்து எம்மானேன்னு ஆழ்வார் சாய்ச்சு. ஆக உலகம் உண்ட பெருவாயான்னு என்ன அர்த்தம், அனைத்தையும் ஒழுங்கிடுறேன்னு அர்த்தம். இப்போ அனைத்தையும் ஒழுங்கச்சு அங்கே யார் இருந்தா அப்படின்னாக்கா நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம் முடியும், ஸ்ரீஸ்ரீல பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதா சூரிய பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பழக்கம் நிர்மித ஸ்தானபேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூத விரத்தௌ பிரம்மேஷாத்யாஹா ததீவயோகோ அக்ஷசார பிரசாதம். அதாவது ஸ்ருதிகள்லாம் ஒரு பக்கம் வேடிக்கை பார்க்கறதும், அண்ணண்ட பக்கம் நித்திய சூரியகள்லாம் வேடிக்கை பார்க்கறாளாம். இவாள்லாம் வேடிக்கை பார்க்குற சமயத்தில் அவள்லாம் நித்தியமாக அங்கே உட்காந்துட்டு இருக்காள், முக்தாள் அவளுடைய சேர்ந்திருப்பா. சூரிய பிருந்தம், பிருந்தம்னா குழு, குழுன்னு அர்த்தம், இந்த குழுக்கள் சமுதாயம் அந்த சமூகத்தோட சேர்ந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்கச்சு பெருமாளும் திராட்சியும் விளையாடுறா. என்ன விளையாடுறா, சொக்கட்டான் தாயக்கட்டை விளையாடுறா. தாயக்கட்டை விளையாடுற சமயத்தில் அது எது தாய கட்டம் போடுவேனே அதுக்கு பிரகிருதி மண்டலம், அது தாயக்கட்டையாக இருக்கு. அதில் காய்கள்லாம் யாரு, பிரம்மா ருத்ரன் இந்திரன் தேவதைகள் நாமெல்லாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதை உட்காந்துட்டு இருக்கோம். இவன் எடுத்து எடுத்து வைக்கிறான், பெருமாள் வெட்டினோம் வெட்டினோம்னு பார்க்கிறார். ஆனால் பிராட்டியோ நம்மளை கடையை வைக்கிறதுக்கு பழமாக ஆக்கிடுறோம், இந்த மாதிரி ரெண்டு பேரும் விளையாடிருக்கா அப்படின்னு சொல்லணும். இப்போ ஆதரனால் என்னாச்சு, இந்த நித்திய சூரிகள் என்ன, முக்தாள் என்ன, வேதங்கள் என்ன, பெருமாள் தாயார், இவாளை தவிர்த்து மீது எல்லாரையும் மொழிபடுறாரு பெருமாள். இதான் சம்ஹாரகர்த்தா, இது இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபே பவத ஓதனஹா, உபே ஓதனஹா பவதா, ஓதனம் அன்னம் பிரசாதம், பிரசாதமாக ஆயிட வேண்டும். மிருத்யு எஸ்யோ உபசேச்சனம், மிருத்யு அந்த மிருத்யு இருக்கானே அவன், அவன் எதுக்கு உபசேச்சனமாக இருப்பானோ அந்த ஓதனத்துக்கு அன்னத்துக்கு உபசேச்சனமாக தொட்டுகிறதா இருப்பான். குழம்பு தோற்ற மாதிரி கைத்தாவேத எத்திரசா, இதை எவன் தெரிஞ்சுக்க முடியும், அவனே இத்தா இத்தம் இத்தான்னு இத்தம் இவ்வாறு இருக்கிற ஆச்சரியமான அவனை யாரால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டு. இந்த வாக்கியத்துல சாப்பிடுறதுன்னு வந்துருக்குது, மிருத்யுன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. பூர்வபக்ஷி சொல்றான், அங்கவான அங்க நீ என்ன சொன்ன போன அதிகரணத்துல பெருமாளிலிருந்து போக்தா கிடையாது, சுகதுக்க அனுபூதின்றது அவளுக்கு கிடையாது, பெருமாளுக்கு கிடையாது. ஆதரனால அவனுக்கு வந்து இந்த துக்கமே வராது உடம்புல இருந்தாலும் நீ சொல்லிட்ட. இப்ப என்னாச்சுன்னாக்கா இங்கதான் அத்தனையும் சாப்பிட்றவன் வந்துருத்தே, ஓதனத்தை சாப்பிட்றவன், அதுக்கு மிருத்யுன கர்மான்னு நடத்தும் அவன் பட்சத்துல, அந்த கர்மானுகுணமா தானே நம்ம சாப்பிட்றோம். ஒரு பிராமணனா இருக்கிறவன் என்ன சாப்பிடுவான், நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டான். அதுலேயும் ஆச்சாரமா இருக்கிறவெல்லாம் சில வஸ்துக்களை சாப்பிட மாட்டான், சில பாத்திரங்கள்ல ஏதோ நம்ம வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி அப்படின்னாக்கா அவளுடைய கர்மாக்களுக்கு அனுகுணமாக இந்த மாதிரி பகவான் வந்து சிருஷ்டி சொல்லலாம். ஆக கர்மாக்களுக்கு அனுகுணமாக போஜனம் கிடைக்கிறது, அந்த கர்மாதீனமான போஜனம் இப்போ சாப்பிட்றதுன்ற விரும்பியோ அது ஜீவனுக்கு தான் வரும், பரமாத்மாவுக்கு வராது. பரமாத்மாவுக்கு வராததுனால இது எப்படி வரும், இது சரியே வராது. இது அதனால ஜீவன் தான் இங்க சொல்லப்படுறான், அத்தா சாப்பிட்றவன், சாப்பிட்றவன் சொன்னதுனால அந்த சாப்பிட்றவன் யாருன்னு ஜீவன் தான், பரமாத்மாவுக்கோ கர்மாதீனமான போஜனம்ன்றது வராது. நீயே சொல்லிட்டு போன அதிகரணத்துல இப்படி இருக்கட்டமே என்ன ஆக்ஷேபம் பண்றான் புறபக்ஷி. இப்போ இந்த விஷய வாக்கியத்தை தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து உங்களுக்குலாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கலாம், கடோபநிஷத்துல இந்த விஷய வாக்கியம் வருது, வாஜசரவசர் அப்படின்னு ஒரு மகர்ஷி தர்மாத்மா,
அவர் யாகம் பண்றார். யாகம் பண்ற சமயத்துல அந்த யாகத்துல தட்சிணா தானம் பண்ணணும். தானம் பண்ணச்சு என்ன கொடுக்கணும் அப்படின்னா பசுமாடுகள்லாம் கொடுக்கணும். கொடுக்கச்சு இவர் என்ன பண்ணார், இந்த ரிஷி அங்கிருந்த ரிச்சுக்குகளுக்கெல்லாம் கொடுக்கணும். யாகத்தை பண்ணி வைக்கிறாளே பிராமணால் ரிச்சுக்குகள், அவளுக்கெல்லாம் கொடுக்கச்ச வயசான மாடு, மலடான மாடு, இந்த மாதிரி மாட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் கொடுத்தாக்கா அவெல்லாம் சபிப்பாடுகள் ரிச்சுக்குகள். இந்த மாதிரி மாட்டை கொடுத்தாக்கா நம்ம என்ன பிரயோஜனம், நமக்கு வேண்டியது என்ன, இளம் வயசுல இருக்கிற மாட்டை கொடுத்தாக்கா கண்ணுக்குட்டியோட அதை எத்தின்னு போய் ஆத்துல வச்சுட்டு பால் கறக்கலாம், பிரமாணம் சந்திக்கலாம், யாகம் பண்ணலாம், கோபம் பண்ணலாம், நாமளும் பகவத் பிரசாதம் சாப்பிடலாமே. அதை விட்டுட்டு இந்த மாதிரியாக ஒரு மாற்றெல்லாம் கொடுத்தாக்கா யார் வச்சுப்பான் அவெல்லாம் சபிப்பாளர்கள். இன்னைக்குமே நம்மளாம் ஒரு புரியதுக்கோசரமே வைதிகாலுக்கு பார்த்து பார்த்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அவள் எல்லாம் வந்து சந்தோஷமா அக்ஷத போடுவாள். ஏன்னா அவளுக்கு ஏது பணம், அந்த காலத்து இந்த காலத்து மாதிரி உழைக்கிறவா கிடையாது. அத்தியனம் பண்ணிட்டோ ஆத்திர உட்கார்ந்துட்டு தன் குழந்தைகளுக்கும் பரம்பரையா வேதம் சொல்லி கொடுத்துட்டு சாஸ்திரம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். ஏதோ நிலம் இருக்கும், இந்த மாதிரி யாராவது பிராமணால ஆதரிப்பா. ஆதரிக்கிற சமயத்துல அந்த பணத்தை வச்சிருந்து அவள் சௌக்கியமா இருப்பான். அப்படி இருக்கிறதுனால அவளுக்கு லைஃப் ஜீவனம் ரொம்பனா போச்சு. அதனால வைதிகாலுக்கு என்ன கொடுத்தா அவ ஆனந்தமா இது பண்ணுவா. ஆகாஹாய பிரியந்தனமாக பிரஜா துந்தும் சொல்றது எதிரியோபனிஷம். அந்த ஆச்சாரியனுக்கு வேண்டிய நன்னா பணம் கொடுங்கோ, ஏன்னா அவன் குடும்பத்தை சம்ரட்சிக்கணும், அதுக்கோசரம் கொடுங்கோ. கோஷ்டீபுரம் சுவாமி தன்னுடைய திருமாவளியில கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு பொண்ணுக்கு. ஏற்கனவே சொல்ற பொண்ணு தெரியாது, பண்ணிட்டு இருக்காரு கல்யாணம். பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல யாரோ ஒருத்தர் வந்து முகூர்த்தம் சரியில்லைன்னு சொன்னாலோ அல்லது ஜாதகம் சரியில்லை ஏதோ சொல்லிட்டா தோஷம். உடனே சுவாமி என்ன பண்ணார், கோஷ்டீபுரம் சுவாமி பரம பவித்திரமானவர், அந்த மகான் வந்து உடனே மாப்பிள்ளையை ஒரு நிமிஷம் கல்யாணம் நிறுத்திட சொல்லு, ஒரு நிமிஷம் நிறுத்திட சொல்லிட்டு மாப்பிள்ளையை போய் கேட்க அது வந்து ஆச்சரியம் நின்றுட்டு சொல்லு. ஆச்சரணம் பண்ணிட்டு வந்தார் மாப்பிள்ள. உடனே ஒரு பிராணாயாமம் பண்ணிக்க சொல்லி ஒரு கிருச்சனம் பண்ணிட்டு இந்த சமயத்துல எந்த தோஷம் சம்பவிச்சதோ அந்த தோஷத்துக்கு எத்தின்ச்சு தட்சிணை, அந்த எத்தின்ச்சு தட்சிணை எதோத்து தட்சிணையாக இந்த பிராமணர்களுக்கெல்லாம் நான் நானாகோத்திரேபியா ஸ்ரீவைஷ்ணவேபியா சம்பிரதே நமம அப்படின்னுட்டு சங்கல்பிக்க சொல்லிட்டார். சங்கல்பிச்சுட்டு நான் சொல்றது 1930 20களில் அந்த சுவாமி 60 நட்சத்திரம் எழுந்துள்ள இருந்தார். அதுக்கு முன்னாடி இது எல்லாருக்கும் அந்த காலத்துல 2 ரூபா சம்பாவனை கொடுத்தார். அந்த 2 ரூபான்றது இன்னி தேதிக்கு எவ்வளோன்னு நீங்களே நினைச்சு பார்த்துக்கோங்க. அந்த 2 ரூபா இருந்ததுனாக்கா 5 மாசம் 6 மாசம் ஒரு குடும்பம் நல்லா சாப்பிடுமா. அந்த அவ்வளவு குணம் அத்தனை பேருக்கும் ஆனந்தம் தாழலை. ஏன்னா கோஷ்டீபுரம் சுவாமி திருமாளிகளுக்கு ஏன் நடக்கிறது, அத்தனை பேரும் வந்து உட்கார்ந்து விட்டார். நிறைய சிவேஸ்வரர் அத்தனை பேருமே 2 ரூபா கொடுத்துட்டார். சுவாமி சுவாமி எங்கேயுமே யாச்சகம் பண்ண மாட்டேன், பிரதிகிரகமே கிடையாதான், இன்னைக்கு ஒண்ணுமே இருக்காதான், அடுத்த நாள் கார்த்தால ஆராதனை பண்ணேர்னா அங்க 30 பேர் 40 பேர் கவி ஆராதனை இருக்குமா, யாரு பணம் கொடுத்தா எப்படி வந்தது பகவானுக்கு தெரியும். அந்த மாதிரி மகான் அத்தனை பேருக்கும் 2 ரூபா சமர்ப்பிச்சேரான். எல்லாம் சமர்ப்பிச்ச உடனே சந்தோஷமா அத்தனை பேர் அக்ஷய வாரி வாரி போட்டார். அந்த கல்யாண பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் சுமங்கலியா இருந்து 80 வயசுல அந்த மாமி பராமரித்தாலும் கோஷ்டீபுரம் சுவாமியினுடைய தேவ பொண்ணு. எதுக்கு சொல்ல போறேன், இந்த மாதிரி அந்த வைதிகாலுக்கு கொடுக்கறது வந்து விசேஷம். அவ வந்து ஆனந்தமா அனுகிரகிச்சுட்டு போவா, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவா. அப்படி பண்ணாதான் நம்ம குழந்தைகள்லாம் நல்லா இருப்பா. அதனால நான் நீங்களும் சரி, யாரு பொண்ணு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி, நீங்க நித்திய எப்படி பெருநாள் வந்து கூடுத்து கொடுத்தீங்கன்னா யாரும் பணம் வாங்கிக்க மாட்டார். வைஷ்ணவன் வைதிகால் யாரு பேருமா வாங்கிக்க மாட்டா. கல்யாணம் காரியம் நீங்க கூட்டு கொடுத்தீங்கன்னாக்கா சந்தோஷமா அவ அக்ஷதையை போட்டு வாங்கிட்டு போவா. அதனால பண்ணுங்க. இப்ப பாருங்க இங்க பிரகிருதத்துல இந்த நச்சிகேத குழந்தை பார்த்துட்டு இருக்கான் பிரம்மச்சாரி. அப்பாவோ மலடான வயசான ஒன்னத்துக்கும் உபயோகம் இல்லாத பசுக்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்தா யாகம் வந்து விபலமா போயிடும், யாகத்துல வைகல்யம் வந்துடும். அதனால என்ன ஆகுன்னா பலன் வராது, அவள்லாம் செபிப்பாளே. அதனால இந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. உடனே அந்த குழந்தை நச்சிகேதன் என்ன பண்றது,
அப்பாவை பார்த்து கேட்கறது, கஸ்மை மாம் தாஸ்யசி, கஸ்மை மாம் தாஸ்யசி, கஸ்மை மாம் தாஸ்யம், மூணு வாட்டி கேட்கறது. அங்க உபநிடதம் பிரதமம் தத்தீயம் திருத்தீயம் அப்படின்னு இருக்கும். முதல் வாட்டி கேட்டான், ரெண்டாவது வாட்டி கேட்டான், மூணாவது கேட்டான், என்னை யாரு கொடுக்க போறேன், என்னை யாருக்காவது கொடுத்தேன்னாக்கா உன்னுடைய யாகமானது சபலமாயிடுமே, இந்த மாதிரி பசுக்கள் எல்லாம் கொடுத்து நீ வந்து இது மாதிரி பண்ணினேனாக்கா யாகம் கெட்டு போயிடும், உன்னை சபிப்பால் பலனும் கிடைக்காது, உனக்கு துக்கமும் வந்துடுமே, அதனால என்ன கொடுத்துட்டேன் யாருக்காவது, அப்போ உனக்கு அனுகூலமாயிடுமே அப்படின்னு குழந்தை கேட்கிறான். சாஸ்திர ரீதிய பொண்ணு பிள்ளையெல்லாம் இது பண்ணலாம், தானமா கொடுக்க கூடாது, ஸ்ரீகாரம் தான் கொடுக்கலாம், இது தர்மசாஸ்திரம். ஏன்னா அதனாலதான் பாருங்க, ஒரு வஸ்துவை கொடுக்குறீங்க நீங்க, ஒரு பசுமாட்டை கொடுக்குறீங்க, கொடுக்கிட்டு எஸ்மை கிருஷ்ணி பிராமணாய துப்பியம் சம்பிரதேன்னு சொல்லி நாமமான்னு சொல்றோம், எனக்கு இல்லை இது உமக்கே இது அப்படின்னு தானம் பண்றது. ஆனால் இந்த கன்னிகா தானத்துக்கு மகாதானம்னு பேர், கன்னிகா தானம் பண்ணச்ச நாமமான்னு சொல்லக்கூடாது, அந்த வரனுக்கும் கொடுக்கணும், வந்து சாட்சா மகாவிஷ்ணுவனே வராய தாஸ்தியாமி அவ்வளவுதான், நமமன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னாக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கூட நம்ம என்ன சொல்லுவோம், என் பொண்ணுன்னு தான் நம்ம சொல்றோம், அவ என்னுடைய தகப்பனார் அப்படின்னு அவன் சொல்றா அந்த குழந்தை. இப்ப என்னாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் என்னுடையது அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கு, அது போகவே போகாது அந்த சம்பந்தம். அதனாலதான் ஸ்ரீகார பிதாவா இருந்தா கூட ஜனக பிதான்னு அவனுக்கு பேர் உண்டு. அதாவது ஒருத்தனுக்கு ஸ்ரீகாரம் நம்ம கொடுத்துருவோம், ஒரு பிள்ளை பொண்ணு பிள்ளை பிள்ளை கொடுத்துருவோம் பிள்ளைய, அந்த பிள்ளைய கொடுத்துட்டாக்கா அவனுக்கு ஸ்ரீகாரத்துக்காக தகப்பனாரா மாறிடுற. ஆனால் இந்த ஜனகபிதா இருக்காரு, பெற்றவர் இருக்காரு, அந்த பெத்தன்றவர் அப்பா தானே, அப்படி ஸ்ரீகாரப்பிதாக்கு ஸ்ரீகாரப்பிதாவுக்கு தான் இவன் பண்ணணும் கிறிஸ்தியங்கள்லாம். ஜனகபிதா இருந்தாருனாக்கா அவருக்கு பிள்ளைகள்லாம் யாரும் இல்லாமல் போயிட்டா இவன் பண்ணலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம். ஜனக பிதான்னே அவருக்கு பேரு, ஸ்ரீகாரம் பண்ணதுனாலேயே அவர் வந்து எனக்கு பிள்ளை இல்லைன்னு ஆட மாட்டோம், ஜனக பிதான்னு சொல்லுவாத. அதனால அது மகர்ஷிக்கு தெரியும். இந்த குழந்தையோ கஸ்மி மாம் தாஸ்யசி, கஸ்மி மாம் தாஸ்யசி, மூணு வாட்டி கட்டுருச்சு. இவர் கோவம் வந்துருச்சு, கோவம் வந்தவொடனே இவர் என்ன தெரியுமா பண்ணார், மிருத்யவே துவாம் தாஸ்யாமீதி அப்படின்னு விட்டார், உன்னை எவனுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு விட்டார். உடனே இந்த குழந்தையோ தெரியும், எங்க அப்பா சத்யசுந்தர் பரமசாத்விகர் சத்யசுந்தர், ஆனா இந்த குழந்தை புரிஞ்சுக்காம மூணு வாட்டி கேட்டுருத்து அப்படின்றதுனால கோபத்துல உன்னை எவனுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டேன். அதனால என் உடனே கிளம்பிட்டான். உடனே பாக்குற அப்பா பார்த்த உடனே நச்சிகரசு பார்த்து கூட்டு சொல்றேன், இங்க பாரு இந்த சமயத்துல அப்போ யமன் வந்து தன் தேகத்தை சுத்தி பார்க்கறதுக்கு போயிருப்பான், அதாவது ரவுண்ட் அப் பண்றாரு, அதுக்கு போயிடுவான் அவன், அந்த சமயத்துல நீ போனேன்னாக்கா அவன் இருக்க மாட்டான், நீ போய் உள்ள போய் சாப்பிடாரு. ஏன்னா ஒரு புருஷனோட சேர்ந்த பாரிய இருக்காளுடைய பத்னி தம்பதியா இருக்கதேதான் உள்ள போய் சாப்பிடலாம் அவத்துல, அந்த பர்த்தா இல்லாம ஒரு ஸ்திரீ வந்து உபச்சாரம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா லோகத்து இந்த பத்திவிரதா தர்மம் அது, இன்னொரு புருஷனுக்கு தனியா இருந்து போடக்கூடாது, அதெல்லாம் சொல்றது தர்மசாஸ்திரம். அந்த சமயத்துல நீ உள்ள போகக்கூடாது, அவன் வந்து அப்படி போய் இரு மேல நடக்கிறத பாத்துக்கோ அப்படின்னு விட்டார். இந்த குழந்தை பரம் பெரிய ரிஷியினுடைய பிள்ளை, அது மட்டும் இல்லாம பரம சாத்விகர் அவர், இவனும் சாத்விகன், இவனுக்கும் நல்ல ஞானம் உண்டு. அங்க போகச்ச அப்ப எவனும் இல்லை, இல்லாத சமயத்துல இந்த குழந்தை அங்க போயிடுறது. போன உடனே எவனுடைய மாளிகைக்கு முன்னாடி போய் நிக்கிறது, நின்றாக்கா அவ பரம பதிவிரதா, அவ என்ன பண்றான்னாக்கா இவனுடைய பத்னி வந்து வாசல்ல வரா, பிரம்மச்சாரி ரிஷியனுடைய குமாரன் பலவளவான்னு ஜொலிக்கிறது குழந்தை. பார்த்த உடனே உள்ளவா, நான் பிரசாதம் சாய்க்கிற சாப்பிடு அப்படின்றா. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணிடுது, அப்பா தான் சொல்லி நினைச்சிட்டாரு, இல்ல இல்ல உன் பர்த்தா ஆத்திர இல்லாத சமயத்துல நான் எப்படி வருவேன், உன் பர்த்தா வந்த உடனே நான் வரேன். மூணு நாள் குழந்தை உபவாசம் இருந்துருது. எந்த ஒரு கிரகத்துல ஒரு அதிதி இருக்கச்சு, அவன் அந்த அதிதியை விட்டுட்டு சாப்பிடுறானோ ஒருத்தன், அப்பா அவனோட ஐஸ்வர்யங்கள்லாம் போயிடும். அந்த சாப்பிடுறானே அது கோமாம்சத்துக்கு சொல்லியும் அது, அதனால ஒரு அதிதியை விட்டுட்டு சாப்பிடக்கூடாது, அதிதியை விட்டுட்டு சாப்பிடவே கூடாது, இது தர்மசாஸ்திரம்.
இங்க வந்து இந்த குழந்தை மூணு நாளா உட்காந்து சொல்லி உபவாசம், உடனே அந்த யமுனோகத்துல ஐஸ்வர்யங்கள் எல்லாம் போயிடுறது. ஐஸ்வர்யங்கள் எல்லாம் போயிட்ட உடனே ரொம்ப யமனுக்கு ஓடி வரான், என்னாச்சோ என்னாச்சோன்னுட்டு மிருத்யு ஓடி வரான். வந்த உடனே கையை கூப்பிடறான், சேவிக்கிறான், ஐயோ க்ஷமிச்சுக்கோ, உன்னை மூணு நாள் உன்னை வந்து பட்டி போட்டுட்டேன், ரொம்ப தப்பாச்சு, உனக்கு மூணு வரம் கொடுக்குறேன், அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு கேட்கறது அப்படின்னு அவன் வந்து சொல்றான், மூணு வரம் கொடுக்குறேன் நீ கேளு. உடனே அந்த குழந்தை என்ன பண்றது தெரியுமா, அந்த ரிஷி யமனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். பொதுவா யமனுக்கு கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம், நீ செத்து போன்னு அர்த்தம். ஆனா அப்படி இல்லை, இந்த இடத்துல ஓ யமன் கிட்டேந்து பிரம்ம வித்திய தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் அனுப்புறார் அவர் எல்லா ரிஷிகள் முக்காலம் உணர்ந்தவர்கள். அதனால இந்த குழந்தை என்ன பண்றது தெரியுமா, எத்தேர்விட்ட சாத்விகன் முதல்ல அந்த குழந்தை கேட்கறது, எங்க அப்பாவுக்கு என் பேர்ல கோபம் வந்து இல்லையோ, அந்த கோபம் முதல்ல போயிடணும், முதல்ல அந்த கோபம் போயிடணும் அப்படின்னு சொல்றது அந்த குழந்தை. முதல் வரம் அதை கொடுத்துடுறேன் அப்படின்னு விட்டான். ரெண்டாவது வரம் ஒண்ணு கேட்கறது, இந்த லோகத்துல இருக்கிறத பத்தி, இதெல்லாம் பத்தி, பிரம்ம வித்தியை பத்தி கேட்கறது, அதையும் சொல்லி கொடுக்குறான். மூணாவதுல ஒரு அழகான விஷயம் கேட்கறான், என்னது அப்படின்னாக்க, எல்லாரும் இந்த மிருத்தி மரணம் மரணானந்தரம் லோகம் இருக்குன்னு சொல்றா இல்லைன்னு சொல்றா, எத்தையோ சொல்றாளே, அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறது இந்த குழந்தை. அதுக்கு எப்படி தோணிச்சு, இதான் ரிஷிகளுடைய குமாரன். உடனே மிருத்தி பார்க்கறான் யமன், ஐயோ இது எப்பேற்பட்ட ரகசியமான விஷயம், இந்த ரகசியம் வந்து தேவ ரகசியமாச்சு, பிரம்ம வித்தியாச்சு, இத்தனோட குழந்தைக்கு எடுத்து கொடுக்கணும், அதனால நிறைய ஏமாத்த பார்க்கறான். உனக்கு மாளிகை தரேன், ஐஸ்வர்யம் தரேன், பணம் தரேன், இதை தரேன், அதை தரேன், நீ சந்தோஷமா இரு, இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் சொன்னா அந்த குழந்தை, இன்னவோ வரம் தரேன்னு, நீ வரம் தரேன்னு நான் கேட்டிருக்கேன், அதனால உனக்கு இஷ்டம் இருந்தா இதை கொடு, இல்லாத போனா எனக்கு தர வேண்டாம் ஒட்டுன்னு. இந்த குழந்தையுடைய வைராக்கியத்தை பார்த்தவொன்னா உபதேசிக்கிறான், அழகான உபதேசம். அந்த உபதேசத்துல அதுல நிறைய விஷயங்கள் வருது, அது இந்த அதிகாரத்துல கொஞ்சம் வரும். அப்புறம் இந்த அத்தியாயத்திலேயே நாலாவது பாதத்துல அனுமான் ஜாதிகள் வருது, அங்கேயும் அழகா அசீகாரிய பரம்பரையை சொல்றார். அந்த மிருத்தி வந்து யமன் வந்து உபதேசிக்கணும், அவ்வளவு அழகா இருக்கும் அந்த வாக்கியங்கள்லாம். இந்திரியே வியஸ்பராஹ்யர்த்தா அப்படின்னு சொல்லி வரிசையா போகும். அது மாதிரி ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவச்ச புத்திம் துசாரதம் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச இந்திரியானிஹயானாஹோ விஷயாந்தேஷு கோச்சரான் அப்படின்னா வரிசையா வருது. அதாவது என்ன அர்த்தம், ஆத்மா இருக்கானே ஜீவன், அவன்தான் ரதி, ரதத்தை உடையவன். அப்ப ரதம் எது, இந்த உடம்பு. இந்த ரதம் இருந்ததுனாக்கா அது சாரதி யாருனாக்க, புத்தி தான் சாரதி, தேர் ஓட்டி. சரி, அப்ப கடிவாளம் எது அப்படின்னா மனசுதான் கடிவாளமா. அந்த கடிவாளம்னு யாருக்கு போடுவா, குதிரைகளுக்கு. அந்த குதிரைகள் எது அப்படின்னு சொன்னா இந்திரியங்கள் தான் குதிரைகள். அந்த இந்திரியங்களாய குதிரைகள், அதுக்கு கடிவாளன்றது மனசு இருக்கும், அதை நடத்துறது புத்தி. புத்தி, அந்த புத்திக்கு ரதம் எது அப்படின்னாக்க இந்த உடம்பு. இந்த உடம்புக்கு ரதி யாருனாக்க ஜீவாத்மா. சரி, வழி சொல்லணுமே, என்ன வழின்னாக்க விஷயங்கள் தான் வழி. விஷயங்கள்னா என்ன அர்த்தம், நம்ம சுகதுக்காதி அனுபவிக்கிறமே, வைஷயிக சுகம். நான் வந்து நல்ல சாரதி, நல்ல குதிரை, அடக்கப்பட்ட குதிரை, இந்திரியங்கள், இந்திரியங்களை நல்லா அடக்கிடுறோம். அந்த மாதிரி அந்த எதால் அடக்கணும், மனசுங்கிற கடிவாளத்தை கொண்டு அடக்கணும், புத்திங்கிற சாரதி அடக்குவோம். அப்ப இந்த அந்த குதிரைகள்லாம் நல்ல வழியில போகும். நல்ல வழியில போச்சுனாக்க நமக்கு நல்ல மார்க்கம் கிடைக்கும். நல்ல மார்க்கம் கிடைச்சுனாக்க இந்த உடம்புக்கும் நல்லது கிடைக்கும், இந்த ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைச்சிடும். அப்ப நல்ல வழின்றது எது, உபாசனம், பக்தி, இவைகள் தான். இத அழகா அங்க உருவம் படுத்துற, இதெல்லாம் இங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவார், அங்க அதிகமா சொல்ற அந்த அதிகாரத்துல. அது வரைச்சே பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கச்சே இங்க வாக்கியம் வருது, எஸ்ய பிரம்மச்சே க்ஷத்ரஞ்சே உபய பவத போதனஹா மிருத்யுர்யஸ்யோபசே உபசேசனம் கைத்தாவேத எத்ர சஹா. எவ்வளவு வண்ணி இவனை தெரிஞ்சுக்க முடியும்,
அவன் எங்க இருக்கான், எப்படிப்பட்டவன், ஏதுப்பட்டவன் யாரால தெரிஞ்சுக்க முடியும்? பகவான் அப்படிப்பட்டவன் ஐயோ. அதனால யதோவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படிங்கிறது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்தி மனசாசகம், மனசோட கூட வேதம் வாக்குகள்லாம் ஓடி வந்துருத்தான் திரும்பி. அதனால ஒன்றும் பண்ணவே முடியலையாம், தெரிஞ்சுக்க முடியல. அப்படி இருக்குது அவனுடைய வைபவம். இப்போ இந்த இடத்துல அத்தா யார், இந்த மாதிரி சாப்பிட்றவன் இருக்கானே இவன் யார் அப்படின்னுட்டு சந்தேகம். கூடபட்சம் சொல்றான், இங்க இருக்கிறவன் வந்து சொல்லப்பட்டவன் ஜீவன் தான். ஏன்னா ஏற்கனவே சொன்ன பாருங்கோ, சுகதுக்க அனுபூதின்றது கர்மாதீனமாக தான் இருக்கும்னு நாம சொல்லிட்டோம் சித்தாந்தத்தில். போனதுல சுகதுக்க அனுபூதி கர்மாதீனமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டாக்கா அது என்ன பண்ணும், ஜீவனுக்கு தானே வரும். அது பரமாத்மாவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டியே, பரமாத்மாவுக்கு இல்லாததுனால ஜீவனுக்கு தான் அது வரும். ஆகவே இங்கேயோ ஓதனம்னு இருக்கு, மிருத்தி ஒன்று இருக்கு, உபசேசனம்னு இருக்கு, இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஜீவனுக்கு தான் அது வறுமையை தவிர்த்து பரமாத்மாவுக்கு வரவே வராது அப்படின்னுட்டு பூர்வபட்சம் சொல்லணும். சித்தாந்தி வந்து அது வரவே வராது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சொல்றது ஓதனம்னு ஒன்று சொல்லிட்டு பிரம்ம க்ஷத்திரம் தான் சொல்றது. அங்க ஓதனம்ன்றது பிரம்மன்னா என்ன அர்த்தம், ஒரு சேதனம், க்ஷத்திரம்னா ஒரு அச்சேதனம். இவ இந்த அச்சேதனமும் சேதனத்தையும் யாரால சாப்பிட முடியும், பகவானை கூட சாப்பிடுவானா? இந்த இதுல நம்மாழ்வார் சாய்க்கிறார், ஆளிலை அன்ன வசம் செய்யும் அன்னளார் அப்படிங்கிறார். பெருமாள் என்ன பண்ணேறான், உலகமண்ட பெருவாயினோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார். எல்லாத்தையும் சாப்பிட்ட உடனே அவர் வந்து படுத்துக்கின்றாம் பெருமாள். பெருமாள் அந்த ஆளிலை கண்ணன் பார்ப்பீங்கோ வடபத்திர சாயி, அதில் பார்த்தா தெரியும் இந்த குழந்தை என்ன பண்ணுனாக்கா இடது பக்கம் தெரியும் படுத்துக்காது, வலது பக்கம் தான் ஒருங்கிணைச்சு படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கணுமா. நம்ம சாப்பிட்டுட்ட உடனே வலது பக்கம் ஒருங்கிணைச்சு படுத்துக்க கூடாது, ஜெரிக்காது. இடது பக்கம் திரும்பி படுத்துட்டாதான் ஜெரிக்கும், எனக்கு நல்ல அனுபவம் தெரிவாலே அதான் சொல்லிருக்காது. இடது பக்கம் தான் வந்து இது மாதிரி ஒருங்கிணைச்சு படுத்துக்கணும், அப்படி படுத்துட்டாதான் ஜீர்ணமாகணும். வலது பக்கம் படுத்துட்டாக்கா ரொம்ப கன்வீனியன்டா இருக்காது, அனீசியா இருக்கும். அதனால இடது பக்கம், நேற்று கூட நான் ராத்திரி படுத்துருந்தேன், சாரை உங்களுக்கு பாடம்லாம் முடிஞ்சது, இந்த சாராவளி இந்த சூத்திரங்கள் முடித்தேன், சாட்டு எட்டையோ எட்டையோ முக்கவே நான் படிச்சுட்டேன். படுத்துட்டா வலது பக்கம் தெரியும் படுத்துட்டு இது பண்ணுன்னு எனக்கு கை வலி, அந்த கை வலிக்கோசரம் கொஞ்சம் வலது பக்கம் தெரியும் படுத்துட்டா ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இப்போ இது ஏன் எப்படின்னா, இந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம்னாக்கா இடது பக்கம் படுத்துட்டா தான் ஜரிக்கும், நமக்கு சுகமா சௌகரியமா இருக்கும். பெருமாள் என்ன பண்ணேன்னா வலது பக்கம் தான் படுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு அப்படின்னாக்கா இவர் கணக்கே இடது பக்கம் தெரியும் படுத்துட்டாக்கா தான் முழுங்கின அத்தனையும் ஜரிச்சு போயிடுமா. இப்படி ஜரிச்சு சொன்ன ஜீர்ணமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப லோகமே இருக்காது. அதனால அன்ன வசம் செய்யும் அன்னளார், அன்னத்துக்கு வசமா போயிட்டாரு. லோகத்தை அன்னத்தை தான் நமக்கு வசமாக்குவோம், நம்ம சாப்பிட்டுட்டு அத்தனையும் ஜெயிக்க வச்சுட்டு அடுத்த வேலை என்ன போட போறேன்னு கேட்போம். ஆனால் சர்வேஸ்வரனுக்கு அவ்வளோ ஆசையம் இந்த சேதனங்களையும் அச்சேதனையும் ஒழிச்சிட கூடாது, அவையெல்லாம் அப்படியே சூக்ஷமா என் வயிற்றுல இருக்கட்டும் அப்படின்னு பெருமாளுக்கு. அதனால பகவான் என்ன பண்றாருனாக்கா சாப்பிடல யாரையும், எல்லாத்தையும் தன்னுடைய திருமேனியில ஒரு அம்சமா தரிசன் இருக்கான்னு அர்த்தம். அவ்வளவுதான், பசியாமி தேவாமி தவ தே தவ தேவ தேகே அப்படின்றான் அர்ஜுனன் பெருமாளை பார்த்துட்டு விஸ்வரூபத்தில் இருக்கிறதுல. என்ன உன்னுடைய திருமேனியில அற்புதமான திவ்ய தேகத்துல தேவதைகளை பார்க்கிறேன், எவாளை பார்க்கிறேன், இவாளை பாரு என்னையும் பார்க்கிறேன், உன்னையும் பார்க்கிறேன்னா, அப்படி பெருமாளுடைய திருமேனியில எல்லாரும் இருக்கா. இதுதான் விஸ்வரூப தரிசன யோகத்துல சொல்லப்படுறது. ஆக முழுங்கிறதுன்றது சாப்பிட்றதுன்றது இங்கே இல்லை, எல்லாம் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம், பெருமாள் சம்ஹாரகர்த்தான்னு அர்த்தம், பிரளயம். அந்த பிரளயத்தை பண்றவர் இந்த அச்சேதனங்கள் சேதனங்கள் எல்லாமே பகவான் கிட்ட லயத்தை அடைஞ்சிடும், பிரளயத்தை அடைஞ்சிடும். ஏன் அப்படின்னாக்கா மிருத்யுஸ்யோபசேசனம், அந்த யமனை கொண்டுதான் எல்லாத்தையும் முடிக்கிற பெருமாள், யமனை கொண்டு எல்லாத்தையும் முடிக்கிற, கடைசியில யமனையும் முழுங்கி விடுற பெருமாள். யம காத்தகன்றா பாருங்கோ, யம காத்தகன்னு அர்த்தம் யமனையும் விழுங்குவான். யாரு, இவன் தான் யம காத்தகன்னு, யமனையும் விழுங்குறவன் இவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பகவான்
இந்த மிருத்யுன்னு சொன்னதுனாலேயே இது வந்துடும். அப்படி சொன்னாக்கா ஒரு சந்தேக சந்தேகம் வந்துடுது. ஏன்னா இங்க வந்து இந்த வாக்கியங்கள் சில இருக்குது, ரதம் பிபந்தௌ சுகிருதஸ்ய லோகே அப்படின்னு இருக்கு. ரதம் பிபந்தௌ, ரதம்னாக்க கர்மபலம்னு அர்த்தம். கர்ம பலமாகிற ஒரு பானம், பானமே என்ன அர்த்தம், ரசம் ஜூஸ். அத பிபந்தௌ ரெண்டு பேர் குடிக்கிறா, ரெண்டு பேர் அதை சாப்பிடுறாளோ. ரெண்டு பேர் சாப்பிடுறா அப்படின்னாக்க இப்ப பரமாத்மா கர்ம பலனை சாப்பிடுறான்னு அர்த்தமா அப்படின்னு கேள்வி வந்துடும். பரமாத்மா சாப்பிடுறான்னு அர்த்தமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். கேள்வி வந்துட்டாக்க அது என்ன பதில் சொல்றது அப்படின்னா, சுவாமி ரெண்டு விதமான சமாதானம் சாய்க்கிறார். அது பாஷையார சாய்ச்சிதான், அது சாய்க்கிறார் சுவாமி. என்ன சாய்க்கிறாருனாக்க, அதாவது மொத்தம் என்ன பண்றான், அப்பா வந்து பிள்ளைய சாப்பிட சொல்றான். அங்க இருக்கிறது ஓரளவு தான் இருக்குது, அவனுக்கு தான் அது போறோம் பிள்ளைக்கு தான். ஆனா இவன் சொல்றான், நீ சாப்பிட்டேனாக்க நான் சாப்பிட்டா மாதிரி, இப்ப நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இவன் இவன் வந்து பிரேரகன் தகப்பனார், இந்த பிள்ளையோ பிரேமி, அப்பா சொல்லிட்டேன் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சாப்பிட்றாரு. ஏன்னா ஒரு குழந்தை சாப்பிட்றது தான் அப்பாவுக்கு சந்தோஷமே தவிர்த்து தான் சாப்பிட்றது அவருக்கு சந்தோஷம் கிடையாது. எல்லாரும் பாருங்க, தான் வந்து பிரம்மச்சாரியா இருக்கிட்டு தனியா இருந்தான்னாக்கா அடுத்த வேலைக்கு என்னென்ன கிடைக்கும் கிடைக்கும் தான் சாப்பிட்டுருப்பான். ஆனால் ஒரு கிரகிணி வந்துட்டான்னாக்கா அவ பண்ணி போட்டால் கூட நீ சாத்தியா அப்படின்னு கேட்பான் ஆசையா, அவன் சாப்பிடணும். அதுக்கப்புறம் இவன் ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்த உடனே அப்ப இவன் கேட்பான், குழந்தை குடும்பம் இல்லை, என்னைக்கும் குழந்தை தான் அப்ப பிரதானம் ஆயிடும், அதன் பிறகுதான் கிரகணி இது லோகத்துல. அந்த மாதிரி பிரேரகன் பகவான், அர்ஜுன கதையிலாம் வரது இல்லையா, பாண்டவ பஞ்ச பாண்டவர் கதையில இல்லை, வனவாசம் பண்ற சமயத்துல துர்வாசர் வந்துடுறார் சிஷ்ய கோடிகளோட, திரௌபதி அக்ஷய பாத்திரத்தை எல்லாருக்கும் போட்டு தானும் சாப்பிட்ட உடனே அவள்லாம் போய் துரியோதனம் சொல்லி நினைச்சு கேட்கிறார், சாப்பிட வந்துடுறேன் எல்லாம் ரெடி பண்ணி வை அப்படின்னு. சரின்னு பார்த்தாக்கா அங்க இப்ப எந்தெந்த பண்றது, ஒரு காட்டுல உட்காந்துட்டு அக்ஷய பாத்திரம் கல்யாணம் இதுவா எடுத்து, அப்ப பெருமாள் வந்துடுறார். ஒரு கீரை கீரை அங்க ஒத்தின் இருந்தது, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு சர்வலோகமும் திருப்தி அடையட்டும்னு பெருமாள் சாப்பிட்டேன். அப்போ துர்வாசாதிகள் எல்லாருக்குமே திருப்தி வந்துருப்பான். ஏன்னா பகவான் பிரேரகன், அவன் பண்ணிட்டான்னாக்கா அவன் சொல்லிட்டான்னாக்கா எல்லாருக்கும் ஆயிடுறது. இப்ப ரதம் திசந்தவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ரெண்டு பேரும் சாப்பிடறான்னா எப்படி, ஒத்தன் பிரயோஜக கர்த்தா தூண்டுபவன், இன்னொருத்தன் தூண்டப்படுபவன். அதனால இது ஒண்ணு சமாதானம். இன்னொரு ஒரு சமாதானம் என்ன அப்படின்னாக்கா, சத்ருநீதின் பேர், சத்ரு நியாயம். யார் அங்கெல்லாம் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு கேட்கச்சு உட வச்சுருக்கிறவாள்லாம் போயிட்டு இருக்கா, அங்க 12 பேர் போறா, அதுல 7 பேர் தான் கூட வச்சுட்டு இருக்கா, மீதி 5-6 பேர் கூட வச்சுக்கல. ஆனா அவன் சொல்றான் என்ன சொன்னான்னாக்கா, கூட வச்சுட்டு இருக்கவாள்லாம் போறா அப்படின்னா, இப்ப வந்து கூட வச்சுக்காதவாள்லாம் கூட சேர்த்துட்டான், வசதாக அவள்லாம் கூட வச்சுக்கலதான் உண்மைதான். அந்த மாதிரி இந்த ரெண்டு பேர் இங்க இருக்கா, ரெண்டு பேர் இருக்கிட்டு இந்த பரமாத்மா ஜீவாத்மா, அதுல ஒருத்தன் வந்து கர்ம பலனை அனுபவிக்கிறான், இன்னொருத்தன் அனுபவிக்கலதான். ஆனாலும் அதுக்கு உதாரணம் முக்கூர் ஏசிங்கர் சாஹிப்பர், சதஸ்ல உட்கார்ந்துருந்தோம், அப்ப சதஸ்ல ஏசிங்கர் சாஹிப்பர் முக்கூர் ஏசிங்கர், இந்த குடிகாரெல்லாம் 4 பேர் போறான், 2 பேர் குடிக்காமலே போறான், 3 பேர் குடிச்சிட்டு போறான். குடிச்சிட்டு போக கூட அங்க யார் போறான்னா, குடிகாரெல்லாம் போறான்னு சொல்றான் பாரு, குடிக்காதவனு கூட குடிகாரன்னு பேர் வந்துடுறதோ இல்லையோ. ஏன்னா இங்க அர்த்தம் திபந்தவன் இருக்குது, திபந்தவன் இருவர் குடிக்கிற இருவர்னு அர்த்தம். அதனால அதை வச்சு இந்த ஏசிங்கர் இந்த குடிகாரெல்லாம் போறான்னு சொன்னாக்கா, அதுல குடிக்காதவாள்லாம் கூட அதுல இருப்பாள் ஒழியும், இருக்கிறதே கூட குடிக்கிறவன்லாம் போறான் குடிகாரன்லாம் போறான் லோகத்துல இருக்கு. இதுதான் சத்ரி நியாயம். சத்திரம்னா குடை, குடைய வச்சுட்டு இருக்கிறவ சத்திரிகள், சத்திரிகள்லாம் போறா குடைய வச்சுட்டு இருக்கவாள்லாம் போறான்னு சொன்னான்னாக்கா, எப்படி ஆனாக்கா இதுல 4 பேர் குடை இல்லாட்டா கூட அவளும் குடை வச்சுட்டு இருக்கவாளா சேர்த்து சொல்லிடுறோம், ஃபர்ஸ்ட்டாக குடை இல்லைதான். அந்த மாதிரி இது அழிகங்கிற சாதிச்ச உடனே பாவம் பெருமாள் கருணாராஜர் சாதிச்சார் வந்து சிரிச்சுட்டே எல்லாரும் சிரிக்கிறா அழிகங்கர் சொன்ன உடனே. அப்போ கருணாராஜர் சாதிச்சார் இப்போ வள்ளுவர் சுவாமி வந்து
இந்த குடிகாரனால பெருமாளுக்கும் குடிகாரன் பேர் வந்துருத்தோ அப்படின்னு விட்டு. ஏன்னா இது அத்தனை பேரோட பேரஸ்ட் இப்படிதான் வரணும் அவசியம். அந்த மாதிரி இந்த இடத்துல அர்த்தம். ஆகவே நீங்க சொல்ற ஜீவன் இங்க வரமாட்டான், அதுக்கு சமாதானம்னா மிருத்யு. மிருத்யு வந்து யமன் தானே இதுவா இருப்பான், யமன் யாராவது சாப்பிடுவாளா? அல்லது சேதனை யாராவது சாப்பிட முடியுமா? அசேதனத்தை யாராவது சாப்பிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. உபசம்ஹார கர்த்தா, சம்ஹாரம் பண்றவன் அர்த்தம் அவ்வளவுதான். அது சம்ஹாரம் பண்றவனதான் பத்திதான் இங்க சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து வந்து பொதுவா சாதம் சாப்பிடுறது அதெல்லாம் இங்க சொல்லவே இல்லை. அது லோகத்துல இருக்கிறது, அது இங்க லோகத்துல இருக்கிறது இல்லை, அதெல்லாம் மீறது. அது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொன்ன பாருங்கோ, இதுல வந்து அந்த ஆத்மா நம் ரதினம் வித்தி சரீரம் மரதமேவச அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில ஒரு வாக்கியம் வருது, சோத்வன பரமாப்னோதி சத்யஷ்டா பரமம் பதம் அப்படின்னு இருக்கு. சோத்வன பரமாப்னோதி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த மார்க்கத்தினுடைய முடிவு இருக்கச்ச அது விஷ்ணுவனுடைய பரமபதம். அது அந்த பரமபதத்தை போய் பகவான் இவன் அடைஞ்சிடுறான் இந்த முக்தன். அப்படி சொன்னாக்கா என்னாச்சு? இந்த ஜீவன் யார்? உபாசகன். பரமாத்மாவோ உபாசியன், ஜீவன் பிராப்தியன். பிராப்தா பரமாத்மாவோ பிராப்தியன். இப்படி ஸ்பஷ்டமா தெரிஞ்சுட்டு அப்படி இருக்கிறதுனால ஜீவன் வேற பரமாத்மா வேறேன்னு இந்த பிரகரணமே தெரிஞ்சுடுறது. ரெண்டு பேருமே சாப்பிட்றா குடிக்கிறா அப்படின்றதுனா கூட இந்த பிரேரித்துவம் தான். ஒருத்தன் வந்து தூண்டப்படுபவனாக இருக்கான், இன்னொருத்தன் தூண்டுறவனா இருக்கான். அதனாலதான் சொல்றது அது வந்து பின்னாடி வரும். சாரி நானு பிரவசிய பரபலம் சங்கலயானி. ராஜா சொன்னான், ஒரு ராஜா சொல்றான், என்னுடைய ஒற்றன் இருக்கானே, அந்த ஒற்றன் மூலமாக இதர ராஜாவினுடைய பலத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், நான் அளவெடுத்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப என்னாச்சுனாக்கா உண்மையிலே கண்டுபிடிச்சது யாரு? ஒற்றன். ஆனால் அவன் தூண்டப்பட்டவன். தூண்டுகிறவன் யாரு? பிரேரகன் பிரயோஜகன் ராஜா. ஆகவே இந்த ராஜா என்ன சொல்றான்னா அவன் மூலமா நான் தெரிஞ்சிருந்தேன்னு சொல்றான். அந்த மாதிரி இங்கேயும் இதான் வந்து தூண்டுகிறவன் தூண்டப்படுகிறவன் அப்படின்னு வச்சிருந்தாக்கா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சாய்க்கிறார் இந்த முதல் ஸ்லோகத்துல. இப்ப பாருங்கோ, அத்த கல்வோதனாதே பவபதி கத ஸ்ருத்ய தீதோப்யசௌ ஸ்யாத் ந ஸ்யாத் மிருத்யூபசிக்த ஸ்திரசர நிகில கிராசதஸ்தல்ல யோக்தே ஜீவ வியாவர்த்தனஞ்ச பிரகரண விதிதம் போக்திருத்தோக்திர்வயோஸ்து பிரேத்யத்வ பிரேரகத்வ பிரதிநியதரசா சத்ரி நித்யாதவா ஸ்யாத். ஸ்லோகம் அத்தா கழு. இங்க அத்தான சாப்பிடுறவன், சாப்பிடுறவன் யார் தெரியுமா? ஓதனாதே, ஓதனம் ஆதிசப்தத்தினால அந்த உபசேசனம் சொல்றமே தொட்டுக்கிறதுக்கு குழம்பு பாத்துனதெல்லாம் அது. இவைகளுக்கு அத்தா கழு சாப்பிடுறவன் யாருன்னாக்கா பவ பிரத்து. பவன்னா சம்சாரம், பிரத்து அப்படின்னா தரிக்கிறவன், சம்சாரத்துல மாற்றி முடிக்கிறவன் அர்த்தம். சம்சாரி ஜீவன் அர்த்தம். பவபிரதி கடஸ்ருதி அதீதோபி அசோசியா கடஸ்ருதி கடவள்ளி கட உபநிஷத்து அதுல படிக்கப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. அதீதோபி அசோசியா ஜீவன் தான் இங்க சொல்லப்படணும். ஏன்? நீங்க போன அதிகரணத்திலேயே போகம்ன்றது ஜீவனுக்கு தான் வரும், கர்மானுபூத்தியான போகம். அன்னம் போதனாக்கா அண்ணன் அர்த்தமாச்சு அது. அதனால பரமாத்மாவுக்கு இது வராது. ஏன்னா மிருத்யு சப்தம் இருக்கு, மிருத்யுன்னே இங்க கர்மான்னு அர்த்தம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி சொன்னோம். அத கண்டனம் பண்ற நஸ்யா தவறு, அது மாதிரி இருக்க முடியாது. ஏன் தெரியுமோ? மிருத்யு உபசிக்த, மிருத்யு உபசேசனமா இருக்கான். மிருத்யு மிருத்யு வந்து உபசேசனம், அந்த யமன் உபசேசனம். அவனால உபசிக்தமா இருக்கிறது எது தெரியுமா? ஸ்திர சர. ஸ்திரம்னா என்ன அர்த்தம்? சேதனம்னு அர்த்தம். பிரம்மசப்தத்தினால சேதனங்கள் சொல்லப்படுறது. சர அப்படின்னா அசேதனங்கள். ஏன்னாக்கா அவைகள்லாம்
அசைகிறதுனா ஸ்திரம்னா நிச்சயம் கிடையாது. ஸ்திரம்னா நிச்சயம், சரம்னா அனித்யம். அனித்யமா இருக்குது அதெல்லாம். அச்சேதனங்கள்லாம் அழிவு அடைஞ்சு விடுறது, அதே சேதனங்கள்லாம் அழிவு அடையவே அடையாது. அதனால அவைகள் தான் இங்க சொல்லப்பட்டது. அந்த ஸ்திரமான சேதனம் என்ன, சரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அச்சேதனம் என்ன, அந்த நிக்கில அவைகளுடைய நிக்கில கிராசத்தாக எல்லாத்தையும் முழுங்கி விடுறது, எல்லாத்தையும் முழுங்கி விட வேண்டியது, சமஹாரம் பண்ணிட வேண்டியது. அது என்ன அர்த்தம், அதனால கிராசத்தாக அத்தனையும் முழுங்கிடுறதுனால கல்லயோக்தே. பரமாத்மா வந்து எல்லாத்துக்கும் பரமாத்மாவுடைய லயம் தான் சொல்லப்பட்டிருக்கு, பிரளயம். அவங்ககிட்ட லயிச்சு விடுறது அத்தனையும், அதுதானே இங்க சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்ல, ஜீவ வியாவர்த்தனம். ஜீவ வியாவர்த்தனம்னு என்ன அர்த்தம், ஜீவனை பிரிச்சு காமிக்கிறது. இந்த சம்ஹார கர்த்தா வேற, அவன் வேறு, ஜீவன் வேற அப்படின்னு சொல்லணும். அது ஜீவ வியாவர்த்தனம், ஜீவனை வியாவர்த்தி பண்றது, அதாவது வேறுபடுத்தி காமிக்கிறது. அது கூட பிரகரண விதித்தம், பிரகரணம் சொல்றது. விஜயான சாரதிர்யஸ்து மனப்பிரகிரகவான் நரஹ. விஜயான சாரதிர்யஸ்து, விஜயான புத்தி ஆகிற சாரதி யாருக்கு இருக்கானோ, புத்தி சாரதியா யாருக்கு இருக்குதோ அவன் மனப்பிரகிரகவான், மனசுல வந்து கடிவாரமா வச்சுருக்கான். அந்த நரன், நரன் ஜீவன் உபாசகன், அந்த சக அவன் அத்வன பாரமாப்னோதி, மார்க்கத்தினுடைய தீரத்தை அடைஞ்சிருந்தான், எல்லை அடைஞ்சிருந்தான். எது அது, தத் விஷ்ணோ பரமம் பதம், அந்த விஷ்ணுவனுடைய பரமம் பதம் இருக்கே அதை போய் அடைஞ்சிருந்தான் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தத் விஷ்ணோ பரமம் பதத்தை பரம் பதம் பரம் சொன்னதுனால விஷ்ணு ஒரு தேவதை, பரதேவதை, அந்த தேவதனுடைய இருப்பிடம். இது வந்து பரமபதம்ன்றதுக்கு வேதாசங்கிறதுல மூணு அர்த்தம் சாய்கிறார் எம்பெருமானார். ஒன்னு பரமாத்மாவுடைய திவ்யஸ்வரூபம், அல்லது பரமாத்மாவுடைய இருப்பிடம், ரெண்டாவது அல்லது தன்னுடைய திவ்யாத்மஸ்வரூபம், அதாவது ஜீவனுக்கே ஆத்மஸ்வரூபம் சொல்ற பாருங்க கைவல்யம்னுட்டு. இது மூணு உண்டு, பரமாத்மாவுடைய சுரூபம், பரமாத்மா இருப்பிடம், அதே மாதிரி ஜீவனுடைய சுரூபம், பிரகிருதி யுக்தமான சுரூபம், சுத்தமான சுரூபம், கைவல்யம். இந்த மூணு சொல்லப்படுறதுன்னு சொல்லிட்டு அந்த அடைஞ்சிடுவான், அத்தனையும் அடைஞ்சிடுவான் அப்படின்னு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஜீவன் அடைகிறவன், அதே விஷ்ணு இருக்கானே பகவான், அவன் அடையப்படுபவன். ஆகிய ஜீவ வியாவர்த்தனமானது பிரகரண விதம். இந்த பிரகரணத்தினால, கடவுள் பிரகரணத்தினால இது தெரிஞ்சு விடுது. சரி, ஆனா அங்க வாக்கியம் இருக்கே, விரதம் பிபந்தோ சுகிருதஸ்ய லோகே அப்படின்னா இருக்கு. அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவ, விரதம்னாக்க கர்மபலம் அர்த்தம், அந்த கர்மபலத்தை சாப்பிடுறவா, அதை குடிக்கிறவான்னு வந்துருது, ரெண்டு பேரும் சாப்பிட்றவான்னு சொல்லிவிட்டாக்கா, அது எவ்வளவு பெரிய தோஷம், அது சொல்லவே கூடாது. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே, பெருமானா அப்ப கர்மபலம் சாப்பிட்றா அர்த்தமாயிடுமே, அது உன் சித்தாந்தத்துல கிடையாது அப்படின்னு அவன் கேட்க நான் புறபக்ஷி. அதுக்கு பதில் போக்திருத்தோக்திகி, துவயோஸ்து போக்திருத்தோக்தி, துவயோஹோ, இந்த ஜீவன் என்ன பரமாத்மா என்ன, இவா ரெண்டு பேருக்கும் போக்திருத்தோக்தி, போக்திருத்தம் சாப்பிடுறதுன்றது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன சமாதானம்னாக்க, பிரேரியத்துவ பிரேரகத்துவ பிரதிநியதரசா, பிரேரியத்துவம் தூண்டப்படுவது, தூண்டப்படுபவன் இவன் ஜீவன், தூண்டுகிறவன் பரமாத்மா, அதனால பிரேரியத்துவம் ஜீவன் கிட்ட இருக்கு, பிரேரகத்துவம் பரமாத்மா கிட்ட இருக்கு. அது பிரதிநியதரசா, பிரதிநியதம் எப்பொழுதும் தூண்டப்படுபவன் ஜீவன், எப்பொழுதும் தூண்டுகிறவன் பரமாத்மா, அதனால அது நியதரசமா இருக்கு. அதுதான் இங்க போக்திருத்தம், அதாவது பெருமாள் தூண்டுகிறான், இவன் தூண்டப்படுகிறான், அதனாலேயே பெருமாளுக்கும் சிவந்தவன் அர்த்தம் சொல்லுது, குடிக்கிறவன் அர்த்தம் சொல்லுது, கர்மபலத்தை அனுபவிக்கிறவன். அது எப்படின்னாக்கா, பிரேரகத்துவம் இருக்கிறதுனாலதான், பிரேரகத்துவம் இருக்கிறதுனாலதான் வருது அது. அப்ப சொன்ன மாதிரி பிள்ளை சாத்ததுனாலேயே அப்பாவுக்கு ஒரு திருப்தி வந்துடுறது இல்லையோ, அந்த மாதிரி இடத்துல அது கூட கர்மாதீனமா இவன் சாப்பிடுறான், பகவானுக்கு அது இல்லை, அவன் சாப்பிடல, அதனால அவன் வந்து பின்னாடி வரும் அனீசையா சோதி விமுக்ஷியமானா அப்படின்னு. இவனும் அனீசன் ஜீவன், ஜீவன் அனீசனா போயிடுவேன், ஈஸ்வரன் இல்லை. ஈஸ்வரன் இல்லைன்னு என்ன அர்த்தம், கர்மாதீனன் பரதந்திரன் அர்த்தம். பரமாத்மாவுக்கு அதீனமா சுத்தமா இருக்கலாம், முக்தன மாதிரி நித்தன் மாதிரி, ஆனால் கர்மாவுக்கு அதீனமா இருந்தாக்கா அவன் அனீசனா இருக்கிறான்,
ஆனால் பகவான் எப்பொழுதும் ஈஸ்வரன் இருக்கான், அவனுக்கு கர்ம சம்பந்தம் எதுவுமே கிடையாது. அதனால அவனுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. இந்த நம்மளை மாதிரி அனுபவிக்கிற கஷ்டம்லாம் அவனுக்கு இல்லை. அதனால பிரேரியத்த பிரேரகத்துவ பிரதிநிதித்தா, இது ஒரு சமாதானம். அதுவா அல்லது சத்ருநீத்தியாசியம், சத்ருநீதி பல பேர் குடைகளை வச்சுட்டு போனா கூட அதுல நாலு பேர் குடை இல்லாம இருப்பான், அப்போ கூட சத்ருநோக சந்தின் லோகத்துல விவகாரம் இருக்கு. குடையுடையவர்கள்லாம் அங்க போறா அப்படின்னு சொல்லுவோம். அதுல நாலு பேர் இல்லாட்டா கூட அவள் குடை வச்சுன்னு போற வந்தான் நடத்த வர்றது. அந்த மாதிரிதான் இங்கேயும். ஆக என்னாச்சு, இப்போ அவன் கேள்வி கேட்டது அச்சுத்தம் போதனத்தை சாப்பிடுறது, அதுவும் கர்மாவதீனமாக சாப்பிடுறது, மிருத்யுவுக்கு கர்மான அர்த்தம் பண்ணிட்டோம், அது ஜீவனுக்கு தானே வரும், பரமாத்மாவுக்கு வராதுன்னு சொன்னோம். அதுக்கு சுவாமிகள் சமாதானம் சேர்க்கிற, அப்படி இல்லை, மிருத்யுனால உபசிக்தம் உபசேசனம், அதாவது கலக்கப்பட்டது, கலக்கப்பட்டதுன்னாக்கா ஒரு குழந்தை மாதிரி அசம் மாதிரி இருக்கிறது. அந்த ஸ்திரமான சேதனங்கள் என்ன, சரமான அசேதனங்கள் என்ன, இவர்கள் அத்தனையும் முழுங்கிடுறது, அதாவது பரமாத்மா கிட்ட லைஃப் சொல்றதுன்னு அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்டதுனால அந்த மிருத்யு உபசிக்தம், மிருத்யு உபசேசனம்ன்றது கர்மா இல்லை யமனு, அது ஜீவனுக்கு வராது. அதே மாதிரி சேதனத்தை சாப்பிடுறது அசேதனத்தை சாப்பிடுறது அதெல்லாம் வரவே வராது அவனுக்கு. அதுவும் லைக்கிறதுன்றது வராது, லைக்கிறது தான் ஒரேடியா அழிஞ்சு போயிடுறது இல்லை, இது சூக்ஷமா இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம சாப்பிட்றதெல்லாம் அப்படி இல்லையே, நம்ம சாப்பிட்றதெல்லாம் என்ன ஆயிடுறது, சிலதெல்லாம் ரத்தமாக மாறுறது, அஸ்தியாக மாறுறது, அல்லது வழியில் வந்துடுறது, எப்படியோ எல்லாம் போடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஜீவனுக்கு இதுகள்லாம் வராது. அதே மாதிரி ஜீவ வியாவர்த்தியே இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஜீவன் அடைகிறவன், அடையப்படுபவன் பரமாத்மா அப்படின்லாம் ஜீவரி ஆவர்த்தனம் இருக்கு. அது மாதிரி போக்திருத்தோக்தி, சாப்பிட்றது ரெண்டு பேருமே சாப்பிட்றான்றது கூட தூண்டுதல் தூண்டப்படுதல், இந்த ரெண்டும் இருக்கிறதுனால ஒருத்தன் தூண்டுறவன் இன்னொருத்தன் தூண்டப்படுபவன் அப்படின்றதுனால அன்வைத்ததும் சரியா போயிடும். அதனால தோஷமே இல்லை. அல்லது சத்ருநீதி அப்படி சொன்னதுனால ஜீவன் சொல்ற அப்தா ஜீவன் தான் அப்தா அப்படின்றது இங்க வரவே வராது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாட்சி முடிச்சார். இப்ப பாருங்க, அத்தா கல்வோதனாதே பவபிரதிதி கடஸ்ருத்ய தீதோப்யசௌஸ்யா நத்யா மிருத்யூபசித்த ஸ்திரஜர நிகில கிராசதஸ்தல்லயோஸ்தே ஜீவ வியாவர்த்தனஞ்ச பிரகரண விஹிதம் விதித்தம் போக்ஸுதோப்யர்வயோஸ்து பிரேரியத்வ பிரேரகத்வ பிரதிநிகதரசா சத்ரிநித்யாதவாஸ்யாத் கவிதாத்யகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.